அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை முதல் புதிய வருடம் நம் அனைவருக்கும் பிறக்கிறது புது வருடமானது அனைவருக்கும் சகல நன்மைகளையும் பல நல்ல வளர்ச்சிகளையும் தரும் என்ற அடிப்படையில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவத நட்சத்திரம் வரை உள்ள இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக நாம் இந்த ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் தரும் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த வருடம் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் பிரம்மாண்ட கிரகங்களுமான குரு சனி ராகு கேதுகள் பெயர்ச்சியாகிறார்கள் இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு எதன் அடிப்படையில் எந்த மாதிரியாக அமைந்திருக்கிறார்கள் அதன் பிரகாரம் உங்களுக்கு ஏற்படும் நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்க்கலாம் இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி ஆகும் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவானாகும் மேசராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவானாகும் மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு பல நல்ல நன்மைகளையும் பல புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகளையும் சில பல தடுமாற்றங்களையும் தரக்கூடிய ஒரு கலவையான ஆண்டாகவே இருக்கும் இந்த வருடம் வருட கிரகங்களில் மிக அதிக நேரம் பயணிக்கக்கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து உங்களது பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சஞ்சாரம் செய்கிறார்கள் பொதுவாக சனி வருகிறதே அவை பல்வேறான துன்பங்களையும் துயரங்களையும் தருமே என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை பொதுவாக சனி என்பது எல்லாருக்கும் அதிக பாதிப்புகளை தரக்கூடியவை அல்ல சிலருக்கு சனி காலத்தில் மிக பிரம்மாண்ட வளர்ச்சிகளையும் பல நல்ல முன்னேற்றங்களையும் அடைந்தவர்கள் நிறைய உண்டு அதனால் பொத்தாம் பொதுவாக ஏழரைச் சனியில் விரையச்சனி அனைவருக்கும் சகல தீமைகளையும் தரும் என்று நீங்கள் தேவையில்லை ஒரு சில திட்டமிடுதல்களும் எந்த காரியங்களை எப்படி செய்யலாம் அல்லது உங்கள் நலவிரும்பிகளிடம் கேட்டு ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செய்வதே உங்களுக்கு மிக சிறப்பாகும் அஸ்வின் நட்சத்திரக்காருடைய குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரை சனி பகவான் தான் இருக்கின்ற வீட்டை காட்டிலும் தான் பார்க்கின்ற வீட்டிற்கு அதிகப்படியான பலன்களை தருவார் என்ற அடிப்படையில் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை உங்களது இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் பயிற்சியாவதினால் முடிந்தவரை நீங்கள் எந்த செயல்களை செய்வதாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்திடம் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் செயலாற்றுவது உங்களுக்கு சிறந்த நன்மைகளை தரும் எந்த விஷயத்திலும் ஒருவித படபடப்புகளும் ஒருவித அழுத்தங்களும் உங்களுக்கு இந்த வருடம் சற்று அதிகரிக்கலாம் அதனால் தேவையற்ற விஷயங்களை குழப்பிக்கொள்ளாமல் எந்த செயல்களையும் மிக திருப்தியுடன் நேர்த்தியாக நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்தை பெரிதளவில் பாதிக்காது அதேபோல் குடும்பம் ரீதியாக இருந்த பொருளாதாரம் சார்ந்த சருக்கள்கள் சற்று நிவர்த்தியாகி பொருளாதாரத்தில் ஏற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம் தேவையற்ற சில கண்திஷ்டிகளும் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் முடிந்தவரை லாபம் சார்ந்த விஷயங்களை பிறருடன் கருத்துக்களை பரிமாறாமல் இருப்பது மிகவும் நன்மையாகும் அதேபோல போல யதார்த்த குணத்திற்கு பெயர் பெற்ற அசுவி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் பிறருக்கு ஆலோசனை சொல்கிறீர்கள் என்று அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளையும் விடாமல் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் இந்த வருடம் உங்களுக்கு புதிய வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கும் அதே போல குரு பகவான் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்களது இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை விட்டு உங்களது மூன்றாம் இடமான தைரிய முயற்சி வீரியஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வது மிகவும் உன்னதமான விஷயமாகும் ஏனென்றால் குருபகவான் உங்களது ஏழாம் இடமான ஸ்தானத்தையும் உங்கள் பார்ட்னர் ஸ்தானத்தையும் மிக நேர்த்தியாக தனது ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதினால் இதுவரை கணவன் மனைவியிலேயே இருந்த சில உரசல்கள் நிவர்த்தியாகும் இந்த புது வருடம் பல நல்ல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கும் இதுவரை திருமணமாகாத சில அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு கர்மக்காரகனான சனி பகவான் அயன சயன சுகஸ்தானத்திற்குள் பயிற்சியாவதும் குரு பகவான் உங்களது கலத்திரஸ்தானத்தை மிக வலிமையாக தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதினால் திருமணம் சார்ந்த முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடைபெறும் ஏழரை சனியில் விரைச்சனி சனி வருகிறதே அதனால் திருமணங்களை தாமதப்படுத்துமோ என்று பயப்பட தேவையில்லை கருமங்களை இயக்கக்கூடிய சனி பகவானும் உங்களது பாக்கியாதிபதியான குரு பகவானுடைய கடைக்கன் பார்வையும் உங்களது கலத்தரஸ்தானத்தின் மேல் மிக வலிமையாக பதிவதினால் திருமணம் சார்ந்த முயற்சி எடுக்கக்கூடியவர்கள் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடைபெறும் இதுவரை குழந்தை பேர் இல்லாத அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது ஆறாம் இடமான நோய்ஸ்தானத்தை விட்டு கேது பகவான் அகழ்வது நல்லதொரு விசேஷமாகும் வருகின்ற பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராகு கேதுகளுடைய பெயர்ச்சிகளும் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கும் ஏனென்றால் லாபஸ்தானத்திற்குள் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வதும் ஆறாம் இடமான நோய் ஸ்தானத்தை விட்டு கேது பகவான் விலகுவதும் நல்லதொரு விஷயமாகும் அதேபோல பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்குள் கேது பகவான் பயிற்சியாவதினால் மருத்துவம் ரீதியாக சில ஆலோசனைகளை பெற்று அதன் மூலமாக நீங்கள் செயல்படும் பட்சத்தில் குழந்தை பிறப்பு தாமதமாக இருந்த சில அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு மிக விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டும் அதே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பூர்வீகம் சார்ந்த இடங்களை பிரிப்பதாகட்டும் பாகப்பிரிவினை செய்வதாகட்டும் அல்லது பூர்வீக இடங்களில் வீடு கட்டுவது போன்ற விஷயங்களை தற்காலங்களில் நீங்கள் சற்று நிறுத்திக்கொள்வது நலமாகும் அடுத்த வருடம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயம் அவை வெற்றியடையும் ஏனென்றால் இந்த வருடம் பூர்வீகம் சார்ந்தவற்றில் உங்களுக்கு சற்று சாதகமற்ற பலன்களை நடைபெறும் அதனால் அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் பூர்வீகம் சார்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு நிச்சயம் பெரிய பாதிப்புகள் இன்றி நல்ல முன்னேற்றங்களையே ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கும் அஸ்வின் நட்சத்திரக்காரருடைய தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை உங்களது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானாதிபதி பனிரெண்டாம் இடத்திற்குள் வருகிறாரே என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களது லாபஸ்தானமான பதினொன்னாம் இடத்தை குருபகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது மிகவும் உன்னதமான விஷயமாகும் பத்திற்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை குருபகவான் தன்னுடைய சிறப்பான ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதினால் தொழில் ரீதியாக சிறு சிறு சருக்கள்கள் இருந்தாலும் உங்கள் பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சிகள் நிச்சயம் தடைபெறாது எந்த விஷயத்தையும் மிக நுட்பமாக நேர்த்தியாக நீங்கள் கையாளும் பட்சத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் தொழில் ரீதியாக இருந்த சில தடுமாற்றங்கள் நிவர்த்தியாகும் நெடுங்காலமாக தொழில் அமையாமல் இருந்த சில அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதிய வருடத்தில் நல்ல தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக பல நல்ல மேன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு விரயஸ்தானத்திற்குள் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால் உங்களிடம் சிறு பணம் இருந்தாலும் வங்கியில் லோன் பெறுவது அல்லது சிலரிடம் நகைகளை வங்கியில் வைத்து அதன் மூலமாக பெறக்கூடிய பணங்களை எடுத்து ஒரு இடத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பாகும் முடிந்தவரை குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் யாருக்கும் எந்தவித பண உதவிகளும் செய்யாமல் உங்களிடம் இருக்கக்கூடிய சிறு தொகையாக இருந்தாலும் அவற்றை நிலத்தில் முதலீடு செய்வது அல்லது வீடுகளை புறணமைப்பது வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது போன்ற விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது நிச்சயம் அவை உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் சிறு கடன் இந்த புது வருடத்தில் உங்களுக்கு இருப்பது நல்ல வளர்ச்சியாகும் சிலர் கூறுவார்கள் ஏற்கனவே நிறைய கடன்களில்தான் நான் சிக்கித் தவிக்கிறேன் மறுபடியும் கடன் வாங்க வேண்டுமா என்று அல் அர்த்தம் அல்ல உங்களிடம் கடன் இல்லாத சில அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு சிறு தொகையை நீங்கள் நிலத்திலோ அல்லது உங்கள் வீடு கட்டுவதற்கோ வீட்டை புறமைப்பதற்கோ முயற்சிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுது அவை உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை தராது அவற்றை சுப விரயம் என்று ஜோதிட ரீதியாக குறிப்பிடுவோம் அதனால் ஒரு சுப விரயம் செய்யும் பொழுது அனாவசியமான விரயங்கள் உங்களுக்கு நிச்சயம் தடைபெறும் அதேபோல் சுயமாக தொழில் செய்யக்கூடிய அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் சுயதொழில் ரீதியாக சிறு முதலீடுகள் மட்டும் செய்து அதன் மூலமாக எப்படி வருமானங்கள் பெருக்குவது என்று நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அவை நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய பணியாளர்களிடம் சற்று அனுசரித்து போவதன் மூலமாக சுயதொழிலில் பெரிய பாதிப்புகள் இல்லை அதே சுயதொழில் ரீதியாக போட்டிகளும் சற்று பொறாமைகளும் இந்த வருடம் உங்களுக்கு அதிகரிக்கலாம் அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு தொழில் சார்ந்த ஆர்டர் விஷயங்களை கூர்ந்து கவனித்து அதை என்றைக்கே டெலிவரி செய்ய வேண்டுமோ அன்றைக்கே டெலிவரி செய்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் ஆர்டர் பெறுகின்ற நிறுவனத்தில் உங்களுக்கு நன்மதிப்புகளும் உயர்வுகளும் உருவாகும் சுய தொழில் ரீதியாக பட்ட சிறு சிறு கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயம் நடைபெறும் அதே போல கூட்டுத் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களது பார்ட்னர் ஸ்தானத்தை குரு பகவான் மிக வலிமையாக பார்ப்பதினால் கூட்டுத் தொழிலில் இருந்த சில தடுமாற்றங்கள் ஏற்ற இறக்கமான சூழல்கள் சற்று நிவர்த்தியாகி ஒரு ஸ்திரத்தன்மையான ஏற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதே போல பாட்னருடன் உண்டான சில மனக்கசப்புகள் இந்த வருடம் அகலும் உங்கள் பார்ட்னரால் இந்த வருடம் தொழில் ரீதியாக வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு உங்கள் விரைஸ்தானத்தை நோக்கி சனி பகவான் பயிற்சியாவதினால் அதிக முதலீடுகளை தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாமல் சிறு முதலீடுகளை கொண்டு அதிகப்படியான உழைப்புகளை நீங்கள் வெளிப்படுத்தும் பட்சத்தில் நிச்சயம் கூட்டு தொழிலில் ஒரு நல்ல மேன்மைகளை நீங்கள் பெறலாம் வெளிநாட்டு சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் காலம் காலமென்றே குறிப்பிடலாம் வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக இருந்த சில தடுமாற்றங்கள் சில பய உணர்வுகள் மேலதிகளுடன் உண்டான உராய்வுகள் சற்று நிவர்த்தியாகி வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்றவர்களுக்கு தொழிலில் நல்ல நம்பிக்கையும் உயர்வுகளும் உருவாகும் வெளிநாட்டு தொழிலுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டில் நல்ல தொழில் வளர்ச்சிகளும் அதன் மூலமாக உயர்வுகளும் உருவாகும் அதனால் இந்த வருடம் வெளிநாட்டு சார்ந்த தொழிலுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் தாராளமாக அது சார்ந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழல்கள் உருவாகும் ஏனென்றால் உங்களது பதினொன்றாம் இடமான வெளிநாட்டு ஸ்தானத்தில் ராகு பகவான் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வதினால் வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக இருந்த சில இறுக்கமான சூழல்கள் தளர்ந்து நல்ல வளர்ச்சிகளையும் மேன்மைகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம் அஸ்வின் நட்சத்திரக்காருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தடுமாற்றங்கள் ஏற்படலாம் குறிப்பாக வயிறு உபாதைகள் சார்ந்த சில பிரச்சனைகளும் அடிவயிறு சார்ந்த சில தொந்தரவுகளும் உங்களுக்கு அவ்வப்போது ஏற்படும் அதனால் உணவு சார்ந்த விஷயத்தில் ஒரு நெறிமுறைகளையும் கோட்பாடுகளையும் நீங்கள் வகுத்து செயல்படுவது நன்மையாகும் முடிந்தவரை வெளிப்பதார்த்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் நான் வெளிநாட்டில் அல்லது வெளி மாநிலத்தில் தங்கியுள்ளேன் என்னால் சமைக்க இயலாது என்பவர்கள் முடிந்தவரை சைவ உணவுகளை எடுத்துக்கொள்வதும் அல்லது தேவையற்ற உணவு பதார்த்தங்களை தவிர்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு வயிறு சார்ந்த சில பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் அதே இந்த புதிய வருடத்தில் நீங்கள் விருப்பமாக சொர்ண அகர்ஷண பைரவர் என்று சொல்லக்கூடிய பைரவரை நீங்கள் சிறப்பாக வழிபாடு செய்யும் பட்சத்தில் நிச்சயம் சனி பகவானுடைய விரையச்சனியினுடைய தாக்கங்கள் குறைந்து நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம் இந்த புதிய வருடம் அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் நல்ல மேன்மைகளையும் தரும் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம்